கனவிலும் கற்போம் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு கனவிலும் கற்போம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாலிட்டி பார்ட் ஒனில் ஆர்டிக்கல் 1-4 இருக்குது. அதில் வந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஆர்டிக்கல் 1 வந்து ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 22 பார்ட்ஸும் 12 ஷெட்யூல்ஸும் இருக்குது. அதை வந்து தனியாக ஒரு வீடியோவில் வந்து நம்ம கொடுத்துருப்போம். நீங்கள் அதை என்ன பார்க்கல அப்படின்னா போயிட்டு அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க. நான் அந்த லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் செட் பண்ணுறேன். ஓகேங்களா, வீடியோஸ்க்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒரு வீடியோஸும் விரைவிலே வந்து உங்களை சேரும். ஓகேங்களா, இன்றைக்கி பார்ட் ஒனில் ஆர்டிகல் 1-4 ஃபஸ்ட் ஆர்டிகல் பார்க்க போகிறோம். அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, பார்ட் ஒனில் ஒன்றியமும் அதன் ஆட்சி பகுதியிலும். ஓகேங்களா, அதாவது நம்ம ஒன்றியம் அப்படிங்கிறது நம்மளோட ஸ்டேட்ஸ், அதோட ஆட்சி பகுதியை வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதாவது யூனியன் அண்ட் டெரிட்டரிஸ் ரெண்டுமே வந்து பார்க்க போகிறோம். அதை வந்து வாங்க பார்க்கலாம். இப்போ ஆர்டிகல் ஒனில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட அரசியலமைப்பில் ஸோ இந்திய ஒன்றியத்தின் பெயர் மற்றும் அதன் ஆட்சி அதிகார எல்லை பற்றி குறிப்பிடுகிறது. அதாவது இந்தியாவோட ஸ்டேட்ஸு, அதோட யூனியன் டெரிட்டரிஸ், அதோட பெயர் மற்றும் அதன் ஆட்சி அதிகாரம் இது வரைக்கும் இருக்குது எல்லையை பற்றி குறிப்பிட்டிருக்கிறது தான் ஆர்டிகல் ஒனில் வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அரசியலமைப்பின், ஓகேங்களா, அரசியலமைப்பின் இந்தியாவின் பெயர், ஓகேங்களா, நம்மளோட அரசியலமைப்பில் பாலிட்டி புக்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியாவின் பெயர் என்னென்னு சொல்லியிருக்காங்க, பாரத் என குறிப்பிடப்பட்டுள்ளது. என்னென்னு சொல்லியிருக்காங்க, பாரத்ன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இந்தியான்னு சொல்லப்படல. ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாரத் அப்படின்னு தான் குறிப்பிட்டிருக்காங்க. ஓகேங்களா, மேலும் இந்தியா மாநிலங்களின் ஒன்றியம் என குறிப்பிடப்படுகிறது. இந்தியாவை என்னென்னு சொல்கிறாங்கன்னா, எல்லா மாநிலத்தோட ஒன்றியம், அதாவது யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. எல்லாமே சேர்ந்தது தான் வந்து இந்தியா அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது மாநிலங்களின் ஒன்றியம் அப்படிங்கிறதான் குறிப்பிட்டிருக்கு. அதாவது இங்கிலீஷில் வந்து யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்திய அரசியலமைப்பில் இந்தியாவின் பெயர் வந்து என்னென்னு புக் பண்ணியிருக்காங்கன்னா, பாரத் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. இதுவும் வந்து மறந்துடாதீங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மாநிலங்களின் ஒன்றியம் என்பது மாநிலங்கள் யூனியன் டெரிட்டரிஸ், இந்தியாவுடனான இணைக்கப்படும் பகுதிகள், அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா அக்வேர்ட் டெரிட்டரிஸ் ஆகியவற்றை குறிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மாநிலங்களின் ஒன்றியம் என்பது, இப்போ நம்ம மாநிலங்களின் ஒன்றியம்னு சொல்லணும் பார்த்தீங்களா, யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ், அது எது அது சேர்ந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட ஸ்டேட்ஸ், நம்ம இந்தியாவில் இருக்க ஸ்டேட்ஸு, யூனியன் டெரிட்டரிஸ், ஓகேங்களா, யூனியன் டெரிட்டரிஸும் சேர்த்தது, இந்தியாவுடனான இணைக்கப்படும் பகுதிகள், நம்மளோட எது எதெல்லாம் சேருதோ அதெல்லாம் வந்து என்னென்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாநிலங்களின் ஒன்றியம், அதாவது யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லிடுவாங்க அப்படிங்கிறத ஆர்டிகல் 1 வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா, இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது, ஸோ மறந்துடாதீங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, அரசியலமைப்பில் ஃபெட்ரல் ஸ்டேட்ஸ், அதாவது கூட்டாட்சி மாநிலம் அல்லது மாகாணங்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ என்ற வார்த்தையை பயன்படுத்தப்படாமல், அதாவது நம்ம இந்திய அரசியலமைப்பில் ஃபெடரல் ஸ்டேட்ஸ், அதாவது கூட்டாட்சி மாநிலம் கிடையாது, மாகாணங்கள் கிடையாது அப்படிங்கிறக்கு பதிலாக மாநிலங்களின் ஒன்றியம் என்ற வார்த்தையே பயன்படுத்தப்பட்டுள்ளது. நம்மளை வந்து ஃபெடரல் ஸ்டேட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லவே இல்லை, கூட்டாட்சி மாநிலம்னு சொல்லலை, மாநிலங்களின் ஒன்றியம் அப்படின்னு தான் குறிப்பிட்டிருக்காங்க. ஓகேங்களா, கூட்டாட்சி அப்படிங்கிறது எல்லோரும் சேர்ந்து ஆட்சி பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் அப்படி கிடையாது, எல்லோரும் யூனியனாக ஒற்றுமையாக இருக்கிறதா தான் மாநிலங்களின் ஒற்றியம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க, ஒன்றியம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதை மறந்துடாதீங்க, ஃபெடரல் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிற வார்த்தை வந்து சொல்லவே இல்லை. ஓகேங்களா, யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிற வார்த்தை தான் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ ரொம்ப முக்கியமான கேள்வி இதெல்லாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஃபெடரல் வார்த்தைக்கு பதிலாக யூனியன் என்ற வார்த்தையை பயன்படுத்தியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, அம்பேத்கர். ஓகேங்களா, யார் இது எழுதியிருப்பாருன்னு கேட்டிங்கன்னா, அம்பேத்கர் வந்து எழுதியிருக்காரு. ஸோ இது ரொம்ப முக்கியம். ஸோ அவர் தான் வந்து புக் எழுதியிருப்பார், ஃபாதர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொல்லுவோம். ஸோ அவர் தான் ஃபெடரல், கூட்டாட்சி அப்படிங்கிற வார்த்தைக்கே இடமில்லை, எல்லாருமே ஒன்றியம் அப்படின்னா எல்லாமே ஒற்றுமையானது தான் வந்து மென்ஷன் பண்ணி அவர் வந்து சொல்லியிருக்காரு. இது ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி இப்போ தற்போது எத்தனை இருக்குது அப்படின்னு உங்களுக்கு கரண்ட் கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா, பழைய புக்கில் வந்து 29-7 இருந்திருக்கும். இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்போ அப்டேட் பண்ணிட்டாங்க. ஏன்னா நமக்கு ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து எடுத்துகிட்டு அதை யூனியன் டெரிட்டரிஸில் வந்து கொண்டு போயிட்டாங்க. ஸோ அதனால் இப்போ கரண்டில் 28 ஸ்டேட்ஸ், 8 யூனியன் டெரிட்டரிஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ கரண்டில் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா, இப்போ நம்மளோட புக்கில் 28 ஸ்டேட், 8 யூனியன் டெரிட்டரிஸ் மட்டும்தான் இருக்குது. அதே மாதிரி 6 யூனியன் டெரிட்டரிஸ், அந்த 8 இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து 7+1 அப்படின்னு வந்து மாற்றிருப்பாங்க. அதனால 7+1 சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, 7 யூனியன் டெரிட்டரி இருக்குது. ஒன்று மட்டும் பார்த்திங்கன்னா நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரி அப்படின்னு சொல்கிறாங்க, அதுதான் வந்து நம்மளோட நியூ டெல்லி. ஓகேங்களா, அதுதான் வந்து நம்மளோட நியூ டெல்லி, மறந்துடாதீங்க. ஸோ ஒரே ஒரு மட்டும் நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரி, அதுதான் நம்ம இந்தியாவோட தலைநகரம்னு சொல்கிற பார்த்திங்கன்னா நியூ டெல்லி. ஸோ அதுதான் ஒன்று நேஷனல் டெரிட்டரி. இப்போ வந்து இதில் 7 இருக்கும். ஸோ +1, 8 யூனியன் டெரிட்டரிஸ் வந்து மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இவ்வளோ தான் ஆர்டிகல் 1 வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இப்போ நான் சொன்னது எல்லாமே ஆர்டிகல் 1 வந்து தெளிவாக வந்து சொல்லியிருக்கிறது. ஸோ இது தெரிஞ்சாலே உங்களுக்கு ஏன் இப்போ பாரத்ங்கிற பேரை வந்து நம்ம சொல்லணும் அப்படிங்கிறத வந்து இப்போ அரசியல் சூழ்ச்சி பண்ணிகிட்டு இருக்காங்க பார்த்திங்களா. அது ஏன்னு கேட்டால், இந்த பாலிட்டி புக்கில் அரசியலமைப்பில் பாரத்னு குறிப்பிட்டிருக்கிறதாகவும் அவங்க வந்து மென்ஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இருந்தாலும் நம்மளை இந்தியன் அப்படின்னு தான் வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா இது பாரத நாடு அப்படிங்கிற மென்ஷன் பண்ணுறதும் நம்ம வார்த்தைகள் வந்து பார்த்துருக்க முடியும். ஸோ இப்போ
ஆர்டிக்கிள் ஒன்ல நமக்கு இப்போ இருக்கிறது கரண்ட்டில் என்னன்னு கேட்டிங்கன்னா பாரத் தான் குறிப்பிட்டிருக்காங்க. இன்ன வரைக்கும் அது மாற்றப்படலை. அதே மாதிரி இப்போ எவ்வளோ ஸ்டேட்ஸ் இருக்காங்கன்னு கேட்டாலும் 28 ஸ்டேட் 8 யூனியன் டெரிட்டரிஸ் அப்படிங்கிறத நீங்களும் மறந்துடாதீங்க. ரொம்ப முக்கியமானது, கூட்டாட்சிங்கிற வார்த்தையை வந்து பயன்படுத்தப்படவில்லை, ஒன்றியம்ங்கிற வார்த்தை மட்டுமே பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஸோ எல்லாத்தையும் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, எங்கேயுமே கூட்டாட்சி மாநிலம்னு சொல்லப்படவே கிடையாது. ஸோ இதெல்லாம் அம்பேத்கர் செய்த மிகப்பெரிய ஒற்றுமைனே சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ இதுதான் ஆர்டிக்கல் ஒன்ல வந்து அழகாக சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் ஆர்டிக்கல் 2, 3, 4 அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் கண்டினியூஸாக பார்ப்போம். ஸோ இன்றைக்கி ஆர்டிக்கல் 1 பற்றி நீங்கள் தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணி விடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே சொல்லுங்கள். ஓகேங்களா, ஸோ இது போன்ற பயனுள்ள தகவல்கள் நீங்கள் தினமும் தெரிஞ்சுக்க நம்ம கனவிலும் கற்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க மக்களே. இதுபோல் மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை தற்போது உங்களிடம் இந்த விடைபெறுவது நான்கள் குணா. இது குணாசின் கனவிலும் கற்போம் சேனல். மக்களே நன்றி.